हेलो फ्रेंड्स, वेलकम टू हेल्थी फूड। इनकी नम्मे मूणु वगैयाना रेसिपीज, अदुवु रंबवे ईजियाना रेसिपीज, ब्रेड वच्चे एप्डी पंडदुन सली पाक्क पोरो। दोसा पान एड़ुत्तुकंगा, कोंचमा एन्ना सेत्तुकंगा। इप्पो ब्रेड वंदु टोस्ट पनी एड़ुत्तुक पोरो। पोरुमिया टोस्ट पनी एड़ुत्तुकंगा, रंबा हाई फ्लेमलेला वच्चे टोस्ट पनादींगा। मीडियम फ्लेमले वच्चे रेंडु पक्कमों नल्ला टोस्ट पनीटे एड़ुत्तुकलां। இது மாதிரி எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இத கட் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மூணு துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. சூப்பரா கட் பண்ணிட்டோம் இல்லையா? இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரா கட் பண்ணி தயாரா இருக்கு இப்ப பிரெட் எல்லாம். சரி வாங்க மசாலா ரெடி பண்ணலாம். இப்ப ஒரு பான்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறமா 2 பல்லரி வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கங்க, சேர்த்துக்கங்க. முடிஞ்ச வரையும் எவ்வளவு தூரம் சின்னதா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதா கட் பண்ணிக்கங்க. இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கங்க. அப்புறம் கூட பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்திட்டோம்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன், நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. இந்த அளவுக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வதக்கிக்குங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் துண்டுகளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அதுக்காக தான் மல்லி இலை வந்து நம்ம சேர்த்துறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல? இப்போவே எனக்கு சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. காரம், உப்பு, லைட்டாக ப்ரெட்டில் இருக்க இனிப்பு, இது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கீங்கள, சில் கிளைமேட்டில் சூடாக அதை சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸாக கூட பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்தில் 2 பல்லரி வெங்காயம் இருந்தால் போதுங்க, நம்ம ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டா வெங்காயம் ஈஸியாக குயிக்காக வதங்கிடும். 50% இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போது 50% நல்லா வதங்கிடுச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சு அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் பாவ் பாஜி மசாலா, நீங்கள் என்ன மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சாட் மசாலா இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துட்டு 2 இந்த மாதிரி நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. அவ்வளோதான் நம்ம மசாலா தயாராகிடுச்சு. இப்போ வந்து பிரெட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக தயாராகிடுச்சு இல்லையா? இப்போ இன்னொரு பிரெட்டை எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் டோஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் டோஸ்ட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
உங்களுக்கு வேணும்னா மல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் தூவி விட்டுக்கலாம் இறக்குறப்போ. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் வெங்காயம் மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க, நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளியை வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறமா மிளகாயை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் இந்த மிளகாய் வந்து நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பல்லரி வெங்காயத்தை ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் நான், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக நல்லா வதக்கிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 30 செகண்ட் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா 2 தக்காளியை ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். சூப்பராக வதங்கியிருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிம்பிளான மசால் வந்து தயாராக இருக்குது. நீங்கள் வேணும்னா இதில் கேரட் கூட துருவி நம்ம சேர்த்துக்கலாம் வதக்குறப்போ. சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டு வந்து நீங்கள் கோதுமை ப்ரெட்டோ இல்லை மைதா ப்ரெட்டோ, நீங்கள் எது கன்வீனியண்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வச்சுட்டு இது லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம மீதி இருக்கிற ப்ரெட்லையும் வச்சு வச்சிடலாம். ஸ்டஃபிங்லாம் தயாராக இருக்குது. இதை இப்படியே கூட நம்ம சாப்பிடலாம், அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம ஆயிலெலாம் வேண்டாம்னு நினச்சா அப்படியே சாப்பிடலாம், இல்லாட்டி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பட்டர் சேர்க்கலை, நெய் போட்டு தான் டோஸ்ட் பண்ணுறேன். நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ப்ரெட்டை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு நல்ல பொறுமையாக வேக வச்சு எடுத்துருங்க. சூப்பரான ப்ரெட் டோஸ்ட் வந்து தயாராகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீட்ட ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியாக. ஆஹா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு புளிப்பு எல்லா சுவையும் இதில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.